மைக் சின்னம் கிடைச்சதுக்கு பிறகும் வேற சின்னம் கேட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுங்க. அது ஆட்டோ கேட்டேன், வேற ஒரு கொடுத்துட்டாங்க. தீ குச்சிக்கு கேட்டேன், அது கொடுத்துட்டாங்க. தென்னை மரம் கேட்டேன், நான் கேட்க கொடுப்பாங்க. அப்புறம் கேட்கறது நிறுத்திட்டேன். அப்புறம் கடைசியாக எப்படியாவது இந்த விவசாய சின்னத்தை திரும்ப பெறலாம்னு பார்த்தேங்க. புதுச்சேரி தமிழ்நாட்டில் அவங்கள போட்டியிட தடை வேணும், ஆனால் அவங்க அது சரியில்லை. அப்புறம் சரி எல்லாரும் ஏன் சின்னத்தை வச்சுட்டேன், நீங்களே இத்தனை மைக் வச்சுருக்கீங்க. தமிழகத்தில் வந்து பாஜக இரண்டாவது இடத்துல வர மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. கட்டமைச்சிட்டு வாக்கு எந்த பொருளை விளையாடுவாங்க, அது எப்படி வரும்? குறுகிய காலத்தில் எப்படி சொல்லுவாங்க? கொள்கை சேர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பரம்பரைகளாம் கொண்டு போகலாம். கொள்கை எங்கள் பிள்ளைகள் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் எனக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு என்ன சின்னம்னு கேட்பாங்க. தெரியும், எனக்கு சின்ன இல்லை, பறிக்கப்பட்டுச்சு. அது மைக் தான் தெரிஞ்சா செய்யது சுஜா. 2014 நாங்கள் வாக்கு எந்திரத்தை ஹாக் செய்துதான் மோடியை வெள்ள வச்சோம், வெள்ள வச்சோம்னு சொல்ல பேட்டி இருக்குங்க. அது தெரிஞ்சு எழுத போன கௌரி லங்கேஷை கொலை பண்ண நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் பேசி பேசி பயன் இல்லை. அந்த 6,200 கோடினா அந்த தேர்தல் பத்திரத்தில் வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லை, எங்களுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு ரெண்டு பேரையும் முதலாளி இடது கையும் வலது கையுமா இருக்காங்க, அதானி அம்பாரி. அவர் மகன் திருமணத்துக்காக ஒரு உள்நாட்டு முனைமத்தை இன்னொரு நிலையத்தை பன்னாட்டு முனைமா மாற்றி நாளைக்கு அவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா தெரியுது. எனக்கு மகன் திருமணத்துக்கு அந்த அளவுக்கு நீங்க அவருக்கு வேலை செய்யும். ஆனா நாம் தமிழர் வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள்ள போனா என்ன மாதிரியான மாற்றம் வரும்? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மேல குரல் எழுப்பாங்க. நாங்கள் நிறைய கேள்விகளை வச்சுருக்கோம், எங்கள் வரைவுகள் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொன்றும். இப்போ உதாரணமாக இப்போ நிறைய சொல்லலாம், ஒன்று சொல்கிறேன். இது மக்களாட்சி தான், மக்களாட்சியின் தலைவரியாக குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்வு செய்யப்பட முடியாது. தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள். அந்த அமைப்பு ஜனநாயக துரோகம். இப்போ நீங்கள் இப்போ எம்எல்ஏவாக இருந்து எம்பிக்கு போட்டு போட முடியும், ஆனால் நான் ஆசிரியராக இருந்து எம்பிக்கு போட்டு போட முடியும், எம்எல்ஏக்கு போட்டு போட முடியும், நான் ரிசைன் பண்ணிட்டு வரணும். இந்த முறை எப்படி இருக்குது? இப்போ எம்எல்ஏ நீங்கள் எம்பி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பெரிய பதவினா இதை ரிசைன் பண்ணுவீங்க எம்எல்ஏவில். இல்லை எம்பியில் தோத்துட்டிங்கன்னா திருப்பி இதை தொடர்வீங்க, கண்டி பண்ணிக்கிறீங்க. முறை தவறுங்கிறீங்க, இந்த முறை தவறு இல்லையா? இது பெரிய ஜனநாயக துரோகம். நீங்கள் இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பிரிக்கிறீங்க. ஒருத்தர் ரெண்டு தேர்தலில் போட்டிடு, ரெண்டு தொகுதியில் போட்டிடுறது. ஒருத்தர் இந்த பதவியிலும் இருப்பார், அப்புறம் இன்னொரு உங்கள் பதவி ஆசைக்கு அப்படின்னா ஒன்று செய்யுங்க. இந்த இவர் எம்பிஐ போயிட்டார், இந்த பதவி காலி ஆயிடுச்சுன்னா இப்போ விளவங்கோட தேர்தல் இருக்குல்ல, அது தேவையற்றது. விஜயதாரணி நீக்கப்பட்டார்னா ரெண்டாவது வந்தது யார்? அவரை இந்த இடைப்பட்ட காலம் மீதி இருந்த ரெண்டாண்டுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருங்க, செலவு மிச்சம். இப்போ மக்கள் காசில் தானே தேர்தல் நடத்துவீங்க, என் காசு எதுக்கு நீங்கள் உங்கள் பதவி ஆசைக்கு வினடிக்கிறீங்க? அதுக்கு உரிமை கொடுத்தது யார்? அப்படி இல்லைன்னா ஒன்று செய்யுங்க. இந்த இடைத்தேர்தலுக்கு விளவங்கோடுக்கு எவ்வளவு தேவைப்படுது செலவு? 20 கோடியா? 20 கோடியா? அம்மா விஜயதாரணி வாங்கிக்கிறீங்க. சீக்கிரம் நான் சொல்றது தூய ஜனநாயகம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க எல்லாருமே போச்சு, அதனால நான் தனிச்சு நிற்கிறேன். 40 தொகுதியில் போட்டிட்டு ஒரே கட்சி நான் தான். அது தனிச்சு போட்டிட்டு கூட்டணி இல்லை, மற்றவங்கலாம் கூட்டணி சேர்த்துட்டு போறாங்க. வீரன் தனி சண்டை செஞ்சா தான் அழகு, ஆள் திரட்டி அடிச்சா நல்லா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் புது புது வேட்பாளர்கள் ஃப்ரெஷ் ஷர்ட் உருவாக்கி நீங்க வந்து கொண்டு களத்தை கொண்டு வரீங்க. ஆனா பாஜக பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்கள் திரும்ப திரும்ப போட்டி போட வாய்ப்பு இருக்கு. புதுசா இப்ப யாரும் இல்லையானுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அங்கே இருந்துச்சு, இங்கே அது மட்டும் பண்ண முடியாது. நாங்க வந்து புதுசு புதுசா கட்டுற பிள்ளைகளை நிறுத்தும் போது என் கட்சி பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வேலை செய்வாங்க. அவங்க கட்சிக்கு எல்லாம் மூத்தவங்களுக்கு ஒரு தலைவர்களுக்கு இடம் கொடுக்கலாம், கட்சிக்குள்ள பிளவு வரும்.